வணக்கம் மருங்கள் அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ வால்யூம் 1 ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம உலோகவியல், இந்த டாபிக் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த டாபிக் வந்து புரியும், ஓகேங்களா? ஸோ இந்த வால்யூம் 1 யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 29 இருக்கு, ஓகேங்களா? ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள். ஸோ பி தொகுதி தனிமங்கள்னு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு டைப் இருக்கு. ஸோ யூனிட் 3 வந்து அது பார்ட் 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பி தொகுதி தனிமங்களில் பார்ட் 1 வந்து இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து 4 தொகுதி இருக்கு, SPDF, ஓகேங்களா? ஸோ 4 தொகுதி இருக்கு, இதில் பி தொகுதி தனிமங்கள்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்பனோட புரோஏற்றமை வடிவம், அப்புறம் வந்து பக்மினிஸ்டர் புல்லரின் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸோ அதெல்லாம் வரும். ஸோ உலோகம், அலோகம், உலோக போலி, ஓகேங்களா? ஸோ இந்த தொகுதி தனிமங்கள் எங்கெங்கே யூஸ் ஆகுது, ஸோ அது வந்து யார் யார் கண்டுபிடிச்ச புதுசாக, ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பாடம் வந்து பெருசாக இருக்கும், நல்லா கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜுக்கு மேலே இருக்கும் இந்த பாடம், ஆனாலும் நான் 25 கொஸ்டின்குள்ளே சுருக்கி உங்களுக்கு வந்து கூட்டுற காரணத்தில் எல்லாத்தையும் அடக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாமா. ஸோ யூனிட் 2 பி தொகுதி தனிமங்கள், ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கென்னத் பெட் ஒரு பிரிட்டிஷ் வேதியியல் அறிஞர் ஆவார். இவர் போரான் கொத்து திறன் சேர்மங்களின் வடிவங்களை கணிக்கும் முறையினை வந்து உருவாக்கினார். காரணம், 1989 லண்டன் ராயல் சொசைட்டியின் FRS விருதும் 1990 ஆண்டு டில்டன் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதை கண்டுபிடிச்சனால இவருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கென்னட் பெட் வந்து ஒரு பிரிட்டிஷ் வேதியியலார், இவர் வந்து போரான் கொத்து திரள் சேர்மங்களோட வடிவத்தை வந்து கணிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான FRS விருது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. 18 தொகுதியில் வந்து போரான் தவிர்த்த மற்ற தனிமங்கள் உலோக பண்புகளை பெற்றுள்ளன்னு இருக்கு. ஸோ 18 கிடையாது, 13 தொகுதி, ஓகேங்களா? 13 தொகுதியில் தான் வந்து போரான் இருக்கு. போரான் தவித்து வந்து மற்ற தனிமங்கள் உலோக பண்புகளை வந்து பெற்றுள்ளன. ஸோ 13 தொகுதியில் இருக்க போரான் மட்டும் உலோக பண்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இந்த பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, பி தொகுதி தனிமங்கள்னு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பி தொகுதி தனிமங்கள் வந்து NS2NP1-6 எனும் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை வந்து பெற்றுள்ளன. பி பாருங்க, 18 தொகுதி தனிமங்கள் வந்து மந்த வாயுக்கள் முழுவதும் நிரம்பிய பி ஆர்பிட்டால்களை பெற்றிருப்பதால் அவைகள் அதிக நிலைப்பு தன்மையினையும் குறைந்தபட்ச வினைத்திறனையும் வந்து கொண்டுள்ளன. சி பாருங்க, பொதுவாக ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு வந்து குறைகிறது, ஓகேங்களா? ஸோ மேலிருந்து கீழாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட அயனியாக்கும் திறன் மதிப்பு வந்து குறையுதுன்றாங்க. ஸோ நான் ஸ்பீடாக போகிறேன்னா ஸ்லோவாக வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நிறைய இருக்குன்னா வந்து நான் வேகமாக போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஸோ டேஸ் ஆனது நியூட்ரான் மீது கொண்டுள்ள நாட்டமே வந்து BNCT என அழைக்கப்படும் போரான் நியூட்ரான் வேறுதல் சிகிச்சையின் அடிப்படையாகும். இம்முறை மூளை கட்டிகளுக்கு வந்து ஒரு சிகிச்சை முறையாக பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா மூளை கட்டிகளுக்கு ஒரு சிகிச்சை முறை எது அப்படின்னா போரான் 10, ஓகேங்களா? ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ 4 பாருங்க, போரிக் அமிலம் ஒரு அமிலமாகும், ஏனெனில் அதன் மூலக்கூறு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நீர் மூலக்கூறிலிருந்து OH- அயனியை வந்து ஏற்றுக்கொண்டு புரோட்டானை வந்து தருகிறது. 5 பாருங்க, C60 என்ற வாய்ப்பாடு உடைய புல்லரினில் உள்ள கார்பன் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு, SP2 இனக்கலப்புடையது, ஓகேங்களா? ஸோ பக்மினிஸ்டர் புல்லரின் வந்து C60 கோபால் 6 சொல்லுவோம், அதுக்கான வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா SP2 இனக்கலப்பு உடையது, ஓகேங்களா? ஸோ அதோட கார்பன் வந்து SP2 இனக்கலப்பு உடையது. ஸோ கொஸ்டின் வந்து 6 பாருங்க, கொஞ்சம் பிளராக இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கும்போது இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, 1, 2, 3 சரி, ஓகேங்களா?
ஒண்ணு பாருங்க, போராக்ஸின் நீர் கரைசலானது காரத்தன்மை உடையது. போராக்ஸோட நீர் கரைசல் வந்து காரத்தன்மை உடையது. ரெண்டு பாருங்க, அலுமினியம் புவி மேலடுக்கில் அதிக அளவில் வந்து காணப்படும் உலோகமாகும். அதை தான் ஃபெமான்னுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால்தான் வந்து அலு ஓகே. ஸோ அலுமினியம் வந்து புவி மேலடுக்கில் அதிகம் காணப்பெறும் உலோகமாகும் அப்படின்றாங்க. மூணு பாருங்க, டைபோரினில் வளைந்த பால பிணைப்பில் வந்து, அதாவது வாழைப்பழ பிளப்புன்னு பிணைப்புன்னுவாங்க, அதாவது எதில் இருக்கு அப்படின்னா டைபோரின் போரனில் இருக்கு, ஓகேங்களா? ஈடுபட்டுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா நான்குன்னு இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நாலாவது பாருங்க, கார்பனிய ஹைட்ராக்சைடுகளோட கார்பனின் ஆக்சிஜனேற்ற நிலை பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் த்ரீன்னு இருக்கு. ஸோ நாலு தான் வந்து கரெக்டு, ஓகேங்களா? கார்பனோட ஹைட்ராக்சைடு நிலையில கார்பனோட ஆக்சிஜனேற்ற நிலைன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஃபோர், ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜனேற்ற நிலையை வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்க, கண்டினியூஸாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏழாவது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்று சரியில்லாத கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியில்லாதது, ஓகேங்களா? ஃபெல்ஸ்பர் ஆனது அலுமினியம் சிலிக்கேட்டு அல்ல அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தவறானது. மற்றது பாருங்க, பெரல் ஒரு வளைய சிலிக்கேட் ஆகும், மெக்னீசியம் சிலிக்கன் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோ சிலிக்கேட் ஆகும், SiO4 ஆனது வந்து சிலிக்கேட்டுகளின் அடிப்படை வடிவமைப்பு வந்து அழகாகும் அப்படின்றாங்க. ஸோ எயித்து பாருங்க, அணுக்கரு உலைகளில் பாதுகாப்பு கவசம் மற்றும் கட்டுப்படுத்தும் தண்டாக பயன்படும் சேர்மம் எது அப்படின்னா உலக போரைடுகள்ன்றாங்க. ஸோ அணுக்கரு உலைகளில் பாதுகாப்பு கவசம் மற்றும் கட்டுப்படுத்தும் தண்டாக பயன்படும் சேர்மம் வந்து உலக போரைடுகள். பொறுத்துக்க பாருங்க, ஒன்பது, போரசோல் அப்படின்னா B3N3H6, ஓகேங்களா? போரசோல் அப்படின்னா ரெண்டாவது இருக்கிற B3N3H6. போரிக் அமிலம் அப்படின்னா BOH3, போரிக் அமிலம்னா BOH3. குவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா SiO2. போராக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3ல இருக்கிற Na2 B4O5 OH4 8H2O, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எது எதற்கான ஃபார்முலான்னு ஓகே. பத்து பாருங்க, பின்வருவனவற்றில் எவ்வரிசையில் பிளஸ் ஒன்று ஆக்சிஜனேற்ற நிலையின் நிலைப்புத்தன்மை வந்து அதிகரிக்கின்றது அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் அலுமினியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலியம், அதுக்கப்புறம் வந்து ஐஎன்னு, அதுக்கப்புறம் வந்து டைட்டானியம், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கரெக்டானது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. பதினோராவது க்வெஸ்சன், வெப்ப இயக்கவியலின் படி கார்பனின் அதிக நிலைப்புத்தன்மையுடைய வடிவம் எது அப்படின்னா கிராபைட், ஓகேங்களா? ஸோ பன்னாவது க்வெஸ்சன் பொறுத்துக்க, தொகுதி மற்றும் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஐகோசோஜன்கள் அப்படின்னா NS2 NP1, ஓகேங்களா? டெட்ராஜான்கள் அப்படின்னா NS2 NP2, நிக்டோஜன்கள் அப்படின்னா NS2 NP3, ஹாலோஜன்கள் அப்படின்னா NS2 NP5, ஓகேங்களா? மந்த வாயுக்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா NS2 NP6, ஓகேங்களா? சார்கோஜன் பார்த்தீங்க அப்படின்னா NS2 NP4. ஸோ இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஸோ ஐகோசோஜன்கள் அப்படின்னா ஐனா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, டெட்ரானா ரெண்டு, நிக்டோனா மூணு, ஓகேங்களா? சால்கோ அப்படின்னா நாலுன்னு யாவும் வச்சுக்கோங்க, ஹோலஜன்கள்னு அஞ்சு, மந்தாயக்கள்னு ஆறு. ஸோ அப்படி யாவும் வச்சுக்கோங்க. ஸோ பதிமூணாவது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமத்தில் எது உலோக போலி அல்ல அப்படின்னா செலினியம், ஓகேங்களா? ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமத்தில் வந்து உலோக போலி எது அல்ல அப்படின்னா செலினியம். அப்போ மற்றது எல்லாமே உலோக போலி தான். சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம், ஆர்சனிக் மற்றும் ஆண்டனி, இதெல்லாம் உலோக போலி, ஓகேங்களா? உலோக போலினா உலோகம் அளவும் கலந்ததுதான் உலோக போலி, ஓகேங்களா? ஸோ பதினாலாவது க்வெஸ்சன், கார்பனானது வைரமாகவும் கிராபைட்டாகவும் காணப்படுகிறது, இந்நிகழ்வு புறவாற்றுமை வடிவம் அல்லது அல்லோட்ரோபிசம் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் இதன் பொருள் என்ன அப்படின்னா மற்றொரு மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ கார்பனானது வைரமாகவும் கிராபைட்டாகவும் காணப்படுது, இந்நிகழ்வு வந்து புறவாற்றுமை வடிவம் அல்லது அல்லோட்ரோபிசம் என்று அழைக்கப்படுது. கிரேக்க மொழியில் இதோட பொருள் என்ன அப்படின்னா மற்றொரு மாற்றம் அப்படின்றாங்க.
சோ 15வது क्वेश्चन பி தொகுதி தனிமங்களில் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் பற்றி கூட்டில் சரியானது எது அப்படினா இவை அனைத்தும் சரி ஓகேங்களா சோ ஒன்னு பாருங்க முதல் தனிமத்தின் சிறிய உருவளவு பி பாருங்க அதிக அயனியாக்கும் என்தால்பி மற்றும் எலக்ட்ரான் கவர்திறன் சி பாருங்க இணைதனன் கூட்டில் டி ஆர்பிட்டல் இல்லாத இருத்தம் இதெல்லாம் வந்து கரெக்டானது 16வது क्वेश्चन பாருங்க பி தொகுதி தனிமங்களின் சில பொதுவான புறவேற்றுமை வடிவங்கள் தவறான இணை எது அப்படினா D தான் வந்து தவறானது ஜெர்மானியம் பாத்தீங்கன்னா காமா ஜெர்மானியம் இருக்கு அது தவறானது சோ போரான் பாத்தீங்கன்னா ஆல்பா நான்முக போரான் வந்து புறவேற்றுமை வடிவம் வச்சிருக்கு கார்பன் பாத்தீங்கன்னா கார்பன் நுண் குழாய்கள் சிலிக்கான் பாத்தீங்கன்னா படிக சிலிக்கான்கள் ஓகேங்களா சோ அலுமினியத்தின் முதன்மை தாதுவான பாக்சைட்ல இருந்து அலுமினியம் வணிக ரீதியாக வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது சோ பாக்சைட்டோட வாய்ப்பாடு என்னன்னு கேக்குறாங்க Al2O3 2H2O இது TNPSC நிறைய டைம் கேட்டிருக்காங்க சோ பார்த்து வச்சுக்கோங்க சோ 18வது क्वेश्चन கீழ்கண்ட கூட்டில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது வாயு நிலையில் போரான் ட்ரைபுளூரைடை 500 கெல்வின் வெப்பநிலையில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் போது டைபோரான் வந்து கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு சோ 500 கெல்வின் கிடையாது 450 கெல்வின் ஓகேங்களா சோ ஏ பாருங்க போரான் நேரடியாக ஹைட்ரஜனுடன் வினைபுரிவதில்லை எனினும் போரான்கள் எனும் புது வகை ஹைட்ரைசைடுகளை வந்து உருவாக்குது சோ ஹைட்ரஜனோட வினைபுரியாது ஆனா புதுசா வந்து ஹைட்ரைடுகளை வந்து உருவாக்குது பி பாருங்க டைபோரான் B2H6 ஒரு எளிய போரான் ஆகும் சோ டைபோரான்ல வந்து B2H6ன்றது ஒரு எளிய போரான் சி பாருங்க டைபோரேனியத்திலிருந்து மற்ற உயர் போரான்களை வந்து உருவாக்க இயலும்ன்றாங்க ஓகே 19வது கொஸ்டின் பாருங்க போரானின் பயன்கள் பற்றிய கூட்டில் வந்து சரியானது எது அப்படின்னா அனைத்தும் சரி ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்க்கலாம் ஒன்று பாருங்க படிக வடிவமற்ற போரான் வந்து ராக்கெட் எரிபொருள் எரியூட்டியாக வந்து பயன்படுகிறது ஸோ ராக்கெட் எரிபொருள் எரியூட்டியாக பயன்படுவது வந்து படிக வடிவமற்ற போரான் போரான் வந்து தாவர செல் சுவரின் முக்கிய பகுதி பொருளாக வந்து பயன்படுகிறது ஸோ தாவர செல்லோட செல் சுவர் இருக்குல்ல அதோட முக்கிய பகுதியாக வந்து போரான் வந்து பயன்படுது போரான் வந்து நியூட்ரான்களை உறிஞ்சும் திறனை பெற்றுள்ளத அதன் பி பை வந்து ஐசோடோப் ஆனது அணு உலைகளில் மட்டுப்படுத்தியாக வந்து பயன்படுகிறது ஸோ அணு உலைகளை மட்டுப்படுத்தியாகவும் வந்து போரான் வந்து பயன்படுது ஸோ 4 பாருங்க பைராக்ஸ் கண்ணாடி தயாரிப்பு வந்து போரிக் அமிலம் வந்து பயன்படுகிறது ஸோ போரான் வந்து போரிக் அமிலம் வரும் ஸோ பைராக்ஸ் கண்ணாடி வந்து தயாரிப்பில் வந்து போரிக் அமிலம் வந்து பயன்படுது 20வது கொஸ்டின் பாருங்க எது டெட்ரா போரிக் அமிலத்தின் சோடிய உப்பாகும் இது பாலிமனைட் தாதுவை வந்து NA சோடியம் கார்பனேட் கரைசலுடன் கொதிக்க வைப்பதன் மூலம் பெறப்படுகிறது அப்படின்னா போராக்ஸ் ஓகேங்களா ஸோ போராக்ஸ் வந்து டெட்ரா போரிக் அமிலத்துடன் சோடிய உப்பாகும் அப்படின்றாங்க ஓகே 21வது கொஸ்டின் போராக்ஸின் பயன்கள் பற்றிய கூட்டு அறகை இவை அனைத்தும் சரி ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் வந்து சரி போராக்ஸோட பயன்கள் பார்க்கலாம் போரான் பார்த்துருவோம் இப்போ போராக்ஸின் பார்க்குறோம் ஓகேங்களா இதேமாரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பயன்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு சிலதுக்கு ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஏ பாருங்கள் நிறமுள்ள உலோக அயனிகளை வந்து கண்டறிவதில் போராக்ஸ் வந்து பயன்படுகிறது இது உலோகவியலில் இலக்கியாக வந்து பயன்படுகிறது சி பாருங்கள் உணவு பதப்படுத்தியாகவும் செயலாற்றும் தன்மையுடையதும் இந்த போராக்ஸ் வந்து பயன்படுது 22வது கொஸ்டின் பாருங்கள் டைபோரானில் 2 BH2 அலகுகள் வந்து 2 ஹைட்ரஜன் பாலங்களால் பிணைக்கப்பட்டுள்ளன எனவே இது 8 pH பிணைப்புகளை கொண்டுள்ளன எனினும் டைபோரன் எத்தனை இணைதிரை எலக்ட்ரான்களை மட்டும் கொண்டுள்ளது அப்படின்னா 12 இருக்கு ஓகேங்களா 23வது கொஸ்டின் 1 கரிம வேதியியலை வினைவாக மாற்றியாக பயன்படும் HBF4 வந்து தயாரிக்க எது பயன்படுகிறது இது புளூரினேற்ற காரணியாக வந்து பயன்படுகிறது எது அப்படின்னா போரான் ட்ரைபுளூரைடு இந்த போரான் ட்ரைபுளூரைடு வந்து கரிம வேதியியல் வந்து வினைவாக மாற்றியாக பயன்படுது இது வந்து புளூரினேற்ற காரணியாக வந்து பயன்படுது ஸோ 24வது கொஸ்டின் படிகாரத்தின் பயன்கள் கூட்டில் வந்து சரியானது எது அப்படின்னா 1, 2, 3 சரி ஓகேங்களா ஸோ இங்கே வந்து டீனு கொடுத்துருக்கேன் அது தவிர ஸோ 1, 2, 3 சரி 4 வந்து தவிர ஓகேங்களா ஸோ படிகாரம் பொட்டாஸ் படிகாரம் அந்த மாதிரி சொல்கிறாங்களா ஸோ படிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாருங்க இது நீர் சுத்திகரிப்பில் வந்து பயன்படுகிறது இது நீர் ஒட்டா ஆடைகள் தயாரிப்பிலும் ஜவுளித்துறைகள் வந்து பயன்படுகிறது இது இரத்த கசிவை வந்து தடுக்க குருதி தடுப்பானாகவும் வந்து பயன்படுது இது கனிம எண்ணெய்களை வந்து சிதைத்து பெட்ரோல் தயாரித்தலில் பயன்படுகின்றிருக்கு ஸோ இதுதான் வந்து தவறானது ஓகேங்களா
ஸோ ஜவுளித்துறையில் வந்து அதிக முக்கியத்துவம் வந்து படியாரம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். இது கார்பனின் மற்றொரு புறவேற்றுமை வடிவமாகும். கார்பன் அணுக்கள் வந்து தேன்கூடு போன்ற படிக அமைப்பில் நெருக்க நெருக்கமாக பொதிக்கப்பட்டுள்ளன. ஸோ எஸ்பி டூ இணக்கலப்பட இந்த கார்பன் அணுக்களை ஒற்றைத்தள தாள் வடிவமைப்பு வந்து பெற்றுள்ளது. எது அப்படின்னா கிராப்பின், ஓகேங்களா? ஸோ கிராப்பின் பார்த்தீங்கன்னா கார்பனோட மற்றொரு புறவேற்றுமை வடிவம். இது எப்படி இருக்கு அப்படின்னா தேன்கூடில் பார்த்துருப்பீங்க, அந்த ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் சூப்பராக ஹெக்ஸகனில் உருவாகிருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து இது புதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. இது எஸ்பி டூ இணக்கலப்பட இந்த கார்பன் அணுக்களை ஒற்றைத்தள தாள் வடிவமைப்பு பெற்றுள்ளது. எது அப்படின்னா கிராப்பின், ஓகேங்களா? ஸோ 25 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ முக்கியமான கொஸ்டின் பார்த்தாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பயன்களில் கேட்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 20th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஸோ 17th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா 13th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. உலோக பொலி எதுன்னு கேட்பாங்க. ஸோ 11, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 9, 8 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பி தொகுதி தனிமங்கள்ல அடுத்து பி தொகுதி தனிமங்கள் 2 வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? யூனிட் 3ல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.